தண்ணிக்குள்ளே எப்படியா வெல்டிங் அடிக்கிறீங்க கிடைக்கிறீங்கன்னா பொராசிட்டிஸ் அந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் வராதா ரவாலான ஒரு விஷயமா இருக்குது இருக்குது எங்கேயாச்சும் ஓட்ட கேட்டு விழுந்துச்சுன்னா ஸோ ப்ரெஷர் நீங்கள் நார்மலாக வெளியே இருக்கிறதுக்கும் அந்த சாம்பருக்குள்ளே போய் இருக்கிற ப்ரெஷரும் என்டையராக டிஃப்ரெண்ட் நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ரொம்ப ஆபத்தான ஒரு ஜாப் அப்படின்னா இதை சொல்லலாம் அண்டர் வாட்டர் வெல்டிங் நார்மலாக வெல்டிங் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் நம்மளும் நிறையா போட்டுருக்குறோம் பட் அந்த வெல்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து கொஞ்சம் டேஞ்சரானது தான் தண்ணிக்குள்ளே எப்படியா வெல்டிங் அடிக்கிறீங்க கரண்ட் கரண்ட் அடிக்காதா ஷாக் அடிக்காதா உங்களுக்கு இல்லை அந்த எலெக்ட்ரோன்லாம் வச்சு அடிக்கிறீங்கன்னா பொராசிட்டிஸ் அந்த மாதிரி டிஃபெக்ட்லாம் வராதா எப்படி நீங்கள் வெல்டிங் அடிக்கிறீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா அரக்கம் சேவை பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுவீங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் எவ்வளோ போல் வந்து சேரும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கபிலன் குமார் வடிவேல் ஏன்னா அப்படியே ரெண்டு மூணு அப்படி யூடியூப்பில் அப்படியே சர்ச் பண்ணிட்டு போகும்போது என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் அப்படியே கொஞ்சம் வந்துட்டு போச்சு அதில் வந்து பார்த்தீங்கனா அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருப்போம் நினைக்கிறேன் அண்டர் வாட்டர் வெல்டிங் எஸ் ஏன்னா மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அண்டர் வாட்டர் வெல்டிங் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு வெல்டர் நார்மலாக தரையில் அடிக்கிறது ஓகே பிரச்சனையே கிடையாது பட் தண்ணுக்குள்ள போய் வெல்டிங் அடிக்கிறது அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் அதையும் மீறி இன்றைக்கி நம்ம ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பை மேன் பவர் ஆளே பண்ணுறாங்க ரோபோலாம் வந்து பண்ணல ஓகே இப்போ இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டைப்பாக நீங்கள் பிரிக்க முடியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெல்டிங் இன்னொன்று வந்து வெட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ட்ரை வெல்டிங்கை பற்றி பார்ப்போம் ஜென்ரலாக கிட்டத்தட்ட இதுவும் தரையடிக்கிற அடிக்கிற வெல்டிங் மட்டும் தான் இருக்கும் ட்ரை வெல்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சாம்பர் ஒன்று உள்ள இறக்கிடுவோம் எங்கே வெல்டர் அடிக்கணுமோ அந்த இடத்துல சாம்பர் உள்ளே இறக்கி அந்த சாம்பருக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஏர் ஃபில் பண்ணுவோம் அது சும்மா நார்மல் ஏர்லாம் கிடையாது ஹீலியம் நம்ம யூனட் கேஸஸ் தான் ஃபில் பண்ணுவோம் ஃபில் பண்ணி விட்டு அந்த இது வந்து சர்க்குலேட் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் ஃபேன்லாம் வச்சு ஒரு சாம்பருக்குள்ளே போயிட்டு வர மாதிரி வச்சுருவோம் ஓகே வச்சுட்டு ஒரு வெல்டர் என்ன பண்ணுவார்னால் தனியாக உள்ளுக்குள்ளே போய் அந்த சாம்பருக்குள்ளே போயிடுவார் அந்த சாம்பருக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா வெல்டிங் அடிப்பார் நார்மல் வெல்டிங் அதான் ட்ரை வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆர்க் வெல்டிங் மிக் வெல்டிங் டிக் வெல்டிங் இனித்தையும் நீங்கள் அங்கே போய்ட்டு வெல்டிங் அடிக்க முடியும் ஓகே இதில் என்ன சார் கஷ்டம் இருக்குது அப்படின்னா இதில் ரிஸ்க் இருக்குது எங்கேயாச்சும் ஓட்ட கேட்டு விழுந்துச்சுன்னா முடிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருப்பாங்க வந்து ப்ரெஷரேஸ்டாக இருக்கும் ஸோ ப்ரெஷர் நீங்கள் நார்மலாக வெளியே இருக்கிறதுக்கும் அந்த சாம்பர் போய் இருக்கிற ப்ரெஷரும் என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் சரி இது கூட பரவாயில்ல ஒரு சாம்பர் குளிப்பி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்தது பாருங்களேன் வெட் வெல்டிங் வெட் வெல்டிங்ல என்ன பண்ணுவோம் சாம்பர் கேம்பர்லாம் எதுவும் இருக்காது டேரெக்டாக தண்ணிக்குள்ள வந்து அந்த டைவிங் இந்த மாஸ்க்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாஸ்க்கு ஃபுல்லாக இன்சுலேஷன்லாம் பண்ணிவிட்டு தண்ணிக்கில் டைவ் அடிச்சுடுவாங்க தண்ணிக்குள்ளேயே போயிட்டு வெல்டிங் அடிப்பாங்க அப்படி அடிக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பல் லைட் வரும் இல்லையா அது எல்லாமே வரும் ஓகேவா இதுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்களான்னா ஸ்பெஷலான வெல்டிங்லாம் இல்லை நார்மல் ஆர்க் வெல்டிங்கும் இதில் வந்து பக்காவாக அடிப்பாங்க அந்த ஆர்க் வெல்டிங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் போர்ட் போட்டால் எலக்ட்ரோர்டு தான் இருக்கும் பட் அந்த ஃப்ளக்ஸ் போர்ட்டு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளக்ஸ் போர்ட்டு தான் உள்ளே போடுவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு வெல்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வெல்டிங் எப்போ வெளியே எப்படி அடிப்பாங்களோ அப்படியே தான் உள்ளே அடிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் அடிக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட உங்கள் கடலுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்து நூறு ஆயிரத்து முந்நூறு அடி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே போகணும் ஆரத்துக்குள்ளே போகிறதெல்லாம் என்ன ஆகுணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரெஷர் கீழே போக போக அந்த தண்ணியோட மொத்த அழுத்தமும் உடம்புல போட்டு அழுதும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வரலாம் சொல்லுவோம் சொல்லுவாங்க ஹாலிவுட் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க படம் சொல்லுவாங்க சோ இது எல்லாமே வர்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ஆயிரடையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க எங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது எங்கேயாச்சும் ஷாக் லீக்கேஜஸ் இருந்துச்சுனாலும் பிரச்சனை வரும் இன்கேஸ் கடல்வாழ் உயிரினங்கள் ஏதாச்சும் வந்து உங்களை பிரச்சனை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆகும்னா நீங்கள் வெல்டிங் அடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த கேஸஸ் வந்து அந்த உப்பு தண்ணியோடு மிங்கிளாகி அதனால கூட ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது பட் இருந்தாலும் இந்த வெல்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ரோபோஸ்லாம் ஓரளவுக்கு வந்துட்டாலுமே ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனாலுமே இன்னமும் இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேஜராக எங்கெல்லாம் அந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேஜராக எடுத்துக்கிட்டோம்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அதாவது ஆயில் ரிக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா ஆஃப் ஷோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கடலுக்குள்ள இருக்கும் அந்த நிலப்பரப்பு குரூட் குரூடாயில் வந்து வெளியே எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போடுவாங்க அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் அந்த பிளாட்ஃபார்ம் போடும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே லெக்கு பைப் லைன் இதெல்லாம் படி பதிக்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் இங்கேருந்து வெல்டு வச்செல்லாம் கொண்டு போக முடியாது ஒரு சிலதெல்லாம் அப்போ உள்ளதான் போய் தான் வைக்கணும் அந்த இடத்துல இருந்து அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து செயல்படும் ஓகே ஸோ இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்புறம் பைப்லைன்ஸ் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது கடற்கடையிலேயே போகும் அந்த பைப்லைன்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா சேம் அண்டர் வாட்டர் வெல்டிங்கில் தான் வச்சு அடிக்கணும் டேம் ஏதாச்சும் ஒரு டேம் நீங்கள் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல வந்து ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல சின்ன பிளேட்லாம் வச்சு வச்சு வெல்டிங் அடிச்சு அதை அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வந்து நம்ம ஒரு ஒரு டேமையும் உருவாக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இடத்துல அண்டர் வாட்டரிங் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் நம்ம ஊருக்குள்ள ஒரு அண்டர் வாட்டர் வெல் வெல்டர்க்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது குறைவாக இருக்குதுன்னு இல்லை இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே கேள்விப்படல கொச்சின் சைடு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொச்சின் சைடில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பட் எது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல ஓகே இந்த மாதிரி நீங்கள் அண்டர் வாட்டர் வெல்டிங்குள்ளே போனீங்கன்னா சேலரியும் ஜாஸ்தியாக இருக்கும் பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் நம்மளுக்கு இதில் இருக்க தான் செய்யுது ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த அண்டர் வாட்டர் வெல்டராக யாரும் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தாராளமாக போகலாம் பட் ஒரு இன்ஜினியருக்கான ஜாப் அது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பட் இன்ஜினியர் இல்லாத நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து வெல்டு வச்சுட்டாங்க வெல்டு வச்சதுக்கப்புறமா அந்த வெல்டிங் நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சொல்லணும் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சீக்கிரமாக அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கான ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது இல்லாமல் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ நன்றி வணக்கம் இது கபிலன் குமரோடைய சைனிங் சைனிங் அப் ஃப்ரம்இ தேங்க்யூ